காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 5 பகுதி 3. வாகீசர் யார்? வாகீசர் என்பவர் யார்? திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு அப்படி பெயர் என்பது தெரிந்திருக்கலாம். மருள் நீக்கியார் என்பதே அவருக்கு இயற்பெயர். பிற்பாடு அவர் சமண மதத்தில் சேர்ந்து அதிலே ஒரு முக்கிய புருஷரான போது தர்மசேனர் என்று பெயர் வைத்து கொண்டார். அதற்கும் பிற்பாடு அவர் மறுபடியும் நம்முடைய மதத்துக்கே திருவதிகையில் தம்முடைய முதலாவது தேவார திருப்பதிகம் பாடியவுடன் பரமேஸ்வரனின் வாக்கே அசரீரியாக எழுந்து அவருக்கு நாவுக்கரசு என்ற பெயரை சூட்டியது. நாவுக்கு அரசு என்பதற்கு சம்ஸ்கிருதம் வாகீசர். வாக்கு சொல், ஈசர் அரசர். நாவுக்கு அரசர் என்பது சொல்லுக்கு அரசர் என்பதால் தானே. இதற்கு அப்புறம் திருஞான சம்பந்தர் அவரை அப்பரே என்று அழைத்ததால் அப்பர் என்றும் அவருக்கு ஒரு பெயர் ஏற்பட்டுவிட்டது. ஆனால் இங்கே பிள்ளையார் ஸ்லோகத்தில் சொல்லும் வாகீசர் என்பவர் அப்பர் சுவாமிகள் அல்ல, வாகீசர் முதலான தேவர்களை பற்றியல்லவா இங்கே சொல்லியிருக்கிறது. தேவ ஜாதியில் வாகீசர் என்பவர் யார்? இரண்டு தேவர்களுக்கு அந்த பெயர் உண்டு. ஒருவர் பிருகஸ்பதி, மற்றவர் பிரம்மா. பிருகஸ்பதியோ என்று கேட்கிற அளவுக்கு விசேஷமான புத்தி பிரகாசம் பெற்ற தேவகுரு வியாழன் என்று சொல்கிறோமே, அவர் சகல சாஸ்திரங்களிலும் மகா கெட்டிக்காரர் ஆனதால் வாகீசர் எனப்படுபவர். பேச்சில் வல்ல வாகீசர் அவர். வாகீசர் என்றே அர்த்தம் கொடுப்பதான கீஷ்பதி என்ற பெயரும் அவருக்கு உண்டு. பிருகஸ்பதியை பிரம்மணஸ்பதி என்றும் வேதம் சொல்லும். அறிவும் வித்வத்தும் உருவான அவருக்கு பிள்ளையார் சம்பந்தம் விசேஷமாக உண்டு. வேத கால பிரம்மணஸ்பதி தான் புராண கால விக்னேஸ்வரர் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்வார்கள். விநாயகமூர்த்தியின் ஆவாகனத்தில் பிரசித்தமாக வழங்கும் வேத ரிக்கே பிரம்மணஸ்பதிக்கானதுதான். தேவர்கள் விதிப்படி குருமுகமாக பிள்ளையார் வணக்கம் செய்கிறார்கள் என்று காட்டுவதற்காக வாகீசாத்யா சுமனச என்று சொல்லியிருக்கிறது என்று உள்ளர்த்தம் செய்து கொள்ளலாம். தேவ குருவே பிள்ளையாருக்கு நமஸ்காரம் பண்ணி சீடர்களான தேவர்களுக்கெல்லாம் வழிகாட்டுகிறார் என்று தோணிக்கிறது. வாக்தேவியான சரஸ்வதியின் பதியான பிரம்மாவுக்கும் வாகீசர் என்ற பெயர் உண்டு. வாக்கு என்றாலே சரஸ்வதி, சரஸ்வதி காந்தர் வாகீசர். பொதுவாக பிரம்மாதி தேவர்கள் என்று சொல்வதே வழக்கம் ஆதலால் இங்கே வாகீசாதி சுமனசர்கள் என்று வருவதை கொண்டு வாகீசர் என்பது பிரம்மாவை குறிக்கும் என்றே வைத்து கொள்ளலாம். பிரம்மாவுக்கு உள்ள பல பெயர்களில் வாகீச என்பதை சொல்லி இருப்பதால் பிள்ளையார் அறிவுக்கும் வித்வத்துக்கும் தெய்வம் என்று உணர்த்தப்படுகிறது. வாக்தேவியான சரஸ்வதியின் பதி அவர் என்றால் அவள்தானே அறிவுக்கும் வித்யைக்கும் அதிதேவதையாய் இருப்பவள். பிரம்மா சிருஷ்டிகர்த்தா. சிருஷ்டி என்றவுடன் காலம் என்ற தத்துவத்தை தான் முதலில் நினைக்கிறோம். காலத்தை அளப்பதற்குத்தான் வருஷம் என்ற அளவுகோலை வைத்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் வருஷ பிறப்பில் பஞ்சாங்க படனம் பண்ணும்போது பிரம்மாவை முதலில் சொல்லி அப்பேற்பட்ட பிரம்மா முதலான தேவர்கள் நமஸ்காரம் பண்ணும் விக்னேஸ்வரருக்கு வந்தனம் செலுத்துவது பொருத்தமாக இருக்கிறது. பிரம்மாவை வாகீசர் என்று குறிப்பிட்டு சொல்லியிருப்பதால் வாக்கு சம்பந்தமாக, அதாவது வாக்கு குறிப்பிடும் அறிவு, வித்வத், வித்தை, இலக்கியம் முதலானவற்றில் மேற்கொள்ளும் எல்லா முயற்சியையும் நிர்விக்னமாக நிறைவேற்றித்தர விக்னேஸ்வர பூஜை அவசியம் என்று தெரிகிறது. தொன்றுதொட்டு இந்த நம்பிக்கைப்படிதான் ஒரு சுவடி எழுத தொடங்கும் போது அது எந்த விஷயம் பற்றிய சுவடியாய் இருந்தாலும் சரி, ஆரம்பத்தில் ஸ்ரீ கணாதிபதையே நமக என்று போடும் வழக்கம் அனுசரிக்கப்பட்டு வந்திருக்கிறது. கால தத்துவத்தை சிருஷ்டிகர்த்தர் என்ற முறையில் பிரம்மா ஞாபகப்படுத்துவதால் அவரால் வழிபடப்பெறும் பிள்ளையாரை வருஷம் தொடங்கும் போது நமஸ்காரம் பண்ண வேண்டும் என்பது போலவே பிரம்மா வாகீசர் என்ற சரஸ்வதி காந்தனாய் இருப்பதால் அவர் வழிபடும் பிள்ளையாரை எந்த புஸ்தக தொடக்கத்திலும் நமஸ்கரிக்க வேண்டும் என்று ஆகிறது. இதனால்தான் இந்த ஸ்லோகத்தையே ஆதி காவியமான ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தை பாராயணம் பண்ணும் போதும் மங்கள ஸ்லோகமாக முதலில் சொல்கிறோம். அதற்கப்புறம்தான் சரஸ்வதியை குறித்ததான தோர்பிர்யுக்தா ஸ்லோகம் சொல்லுவது.